அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. என்னடா ரஜினி சார் லவ் ஸ்டோரி சொல்றேன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? இந்த லிரிக்ஸை பாத்தீங்களா? அழகான மனைவி, அன்பான துணைவி, அமைந்தாலே பேரின்பம். உண்மைதாங்க, உன லைஃப் ஃபுல்லாக ரொம்ப அன்பாவும் அரவணைப்பாகவும் பார்த்துக்க ஒரு நல்ல மனைவி கிடைச்சிட்டா போதும். அதை விட பெரிய கிஃப்ட் இந்த உலகத்தில் கண்டிப்பாக இருக்கவே முடியும். அது மாதிரி ரஜினி சார் கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் நம்ம லதா மேடம். அப்படி என்ன ரஜினி சாருக்கும் லதா மேடம்க்கும் லவ் ஸ்டோரி இருந்தது? லதா மேடம் என்னடா ரஜினி சார் லைஃப்பில் சேஞ்சஸ் பண்ணாங்கன்னு உள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட். நான் உங்கள் சந்தோஷ். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவரை பற்றி சொல்லணும்னா, ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் பிறந்து ஒரு பஸ் கண்டக்டராக அவரோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் எனக்கு 73 வயசாகுது, இப்போ நான் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணாலும் அது வேறு லெவலில் ஹிட் அடிக்குன்னு ப்ரூவ் பண்ணவர் தான் நம்ம ரஜினி சார். அபூர்வ ராகங்கள் படத்தில் டைரக்டர் கே பாலச்சந்திர மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் நம்ம ரஜினிகாந்த். அதில் வந்து அபூர்வ ராகங்களில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பார். அவர் ஆக்டிங்கு வேறு லெவலில் பண்ணியிருப்பார் அந்த படத்தில். அவரோட ஆக்டிங்கை பார்த்து அதுக்கப்புறம் நிறைய பட வாய்ப்புகள் தேடி வருது. அப்புறம் அந்த அபூர்வ ராகங்கள் படத்துக்கு அடுத்து எடுத்த மூன்று முடிச்சு முரட்டு கலைன்னு எடுக்கிற படம் எல்லாமே பயங்கரமாக ஹிட் ஆகுது. தமிழ் இண்டஸ்ட்ரியிலே வேறு லெவலில் வளர்ந்துட்டுருக்கிற ஹீரோவில் நம்ம ரஜினிகாந்த் வராரு. என்ன தான் சினிமா இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக வளர்ந்துட்டு இருந்தாலுமே இந்த குடி சிகரெட் பழக்கத்தால் அவரோட பர்சனல் லைஃப்பையும் கூடவே சேர்ந்து அழிச்சிட்டும் வராரு. இதுக்கப்புறம் தான் நம்ம லதா மேடம் அவங்க லைஃப்பில் என்ட்ரி கொடுக்குறாங்க. லதா மேடமை பற்றி சொல்லணும்னா, சென்னை எத்திராஜ் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கிற ஒரு கேர்ள். அப்போ வந்து ரஜினி சாரோட மூன்று முடிச்ச படம் ரிலீஸ் ஆன டைம். அப்போ வந்து லதா மேடமும் அவங்க அப்பாவும் அந்த படத்தை பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க அப்பா வேறு லெவலில் ஆக்டிங் செம்மையாக பண்ணுறான், இவன் கண்டிப்பாக சினிமா இண்டஸ்ட்ரியில் வேறு லெவலில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாரை பயங்கரமாக புகழ்ந்துட்டுருக்காங்க. இதில் லதா மேடமும் பார்த்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போவே ரஜினி சார் மேலே ஒரு கிரஷ் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம காலேஜில் ஒரு இன்டர்வியூ ரஜினி சார் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால் எப்படியாச்சும் ரஜினி சாரை கூப்பிட்டு நம்ம காலேஜில் நம்ம இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சி அந்த ஒய்சி மகேந்திரன் அவங்க ஃபேமிலி லதா மேடம் ஃபேமிலிலாம் வந்து ரிலேஷன்ன்றதால மகேந்திரன் சாரோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு இதுமாதிரி ரஜினி சார் ஒரு இன்டர்வியூ எடுக்கணும், ஒரு பர்மிஷன் மட்டும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு லதா மேடம் கேட்டு இந்த மகேந்திரன் ஃபேமிலியாக டிஸ்கஸ் பண்ணி ரஜினி சார் வந்து இன்டர்வியூக்கு வந்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷனும் வாங்கி தராங்க. அப்போ வந்து தில்லுமுல்லு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கனால மனுஷன் ரொம்ப பிஸியாக இருக்கிற டைம், கொஞ்ச நாள் நிற்க கூட டைம் இல்லாமல் நடிச்சிட்டு இருந்த அந்த டைமில் வந்து ரெண்டு வாட்டி இன்டர்வியூக்கு வந்து அவரால் வர முடியல. மூணாவது முறை கண்டிப்பாக எப்படியாச்சும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லதா மேடம் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. மூணாவது வாட்டி அந்த இன்டர்வியூ ரஜினி சாரை வந்து அட்டன் பண்ண வர்றாரு. அந்த இன்டர்வியூ வந்து எவ்வளோ நேரம்னா 20 நிமிஷம் தான் இன்டர்வியூ டைமு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஷூட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 20 நிமிஷம் இன்டர்வியூ எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறாரு. 20 நிமிஷம் தான் நடக்கணும்னு ஆரம்பிக்கப்பட்ட அந்த இன்டர்வியூ வந்து 2 மணி நேரமாக அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே அறியாமல் அந்த இன்டர்வியூ நடந்துகிட்டே இருக்கு. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்து இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாத நம்ம ரஜினி சார் வந்து அந்த லதா மேடமை பார்த்ததுமே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்தது. அதனால் எதுவுமே யோசிக்கலாம், இவங்களுக்கு இப்படி ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படி போய் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே யோசிக்காமல் அந்த இன்டர்வியூ முடிஞ்சிட்டோடனே லதா மேடம் இருக்கும்போது அவங்ககிட்ட போயிட்டு இதுமாதிரி நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் ரஜினி சார் கேட்டுறாரு. உடனே லதா மேடம்க்கு என்னடா அது பொசுக்குன்னு வந்து லவ் சொல்லிட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஷாக்காக அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் லதா மேடம் ரஜினி சாரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரோட சைல்ட்ஹுட் டேஸில் அவரோட லைஃப் எப்படி இருந்தது, ஒரு பஸ் கண்டக்டராக இருந்து எப்படி வளர்ந்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ரஜினி சார் மேலே லதா மேடம்க்கு ஒரு க்ரஷ் வருது. அது வந்து காதலாகவும் மாறுது. ரெண்டு பேரும் பழக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நாளாக இப்படியே போயிட்டுருக்கிற அந்த டைமில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ரஜினி சார் வந்து லதா மேடம் கூப்பிட்டு போய் நம்மளை சினிமாவுக்கு முத முதல்ல அறிமுகப்படுத்தி நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும் நம்ம டைரக்டர் கே பாலச்சந்தர் தான். அவர்கிட்ட போய் சார் லதா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னதுமே பாலச்சந்தர் சார் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் நீ வேறு லெவலில் போக போகிறேன், இதுக்கப்புறம் தான் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா தான் சினிமா இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக வளர்ந்துட்டு இருந்தாலுமே லதா மேடமோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ரஜினி சாருக்கு ஒரு கில்ட்டி. அது இல்லாமல் லதா மேடம் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போதெல்லாம் 4 வருஷம் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்த லதா மேடம் வந்து இப்போ வந்து ரஜினி சார் பர்மிஷன் கிட்டனா உடனே ஓகே சொன்னால் வீட்டில் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் காதல் கல்யாணத்திற்கெல்லாம் கண்டிப்பாக பண்ணியாகணும் அந்த நிலைமை போகும்போது ரஜினி சார் வீட்டிலேருந்து லதா மேடம் வீடு ரெண்டு பேரும் பேசி சிம்பிளாக திருப்பதி கோவிலில் அவங்க ரிலேஷன் மட்டும் கூப்பிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ரஜினி சார் கல்யாணம் ஆகி 40 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. இது இருக்கலாம் அவங்களுக்குள்ளே சண்டையே வந்தது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சண்டை வந்திருக்கு. அந்த சண்டை நடக்கும்போதெல்லாம் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்தா அந்த சண்டையே இருக்காது. மேபி பல டைம் வந்து லதா மேடம் அடம்பிடிக்கும் போதெல்லாம் நான் தான் அந்த பிரச்சனையிலேருந்து விட்டு கொடுத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஜினி சாரே சொல்லியிருப்பார். ஒரு சின்ன சண்டை நடந்தாலே இவர் கூட வாழ பிடிக்கல எனக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த டைமில் 40 வருஷமாக சண்டை சச்சரவு எது வந்தாலுமே
ஒன்றா இருக்கிற ரஜினி சாரோட லவ் ஸ்டோரி வந்து எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். லதா மேடம் அப்படின்னா ரஜினி சார் லைஃப்பில் வந்து சேஞ்ச் பண்ணாங்க, கடைசியில் சொல்லவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இந்த குடி மது பழக்கத்தெல்லாம் அடிமையானவங்க வந்து அதுலேருந்து மீன் வர்றதே ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் பணம் இருக்கிறவங்களாம் சொல்லவே தேவையில்ல. ஆனால் இப்போ ரஜினி வந்து குடி பழக்கம் சிகரெட் பழக்கம் இதுவும் இல்லாமல் ஒரு பியூராக ஒரு மனிதனாக இருக்காருன்னா, அதுக்கு பின்னாடி அவங்க அன்பாக பார்த்துக்கிட்ட மனைவியும் ஒரு நல்ல டாக்டர்ஸும் தான் காரணம்னு சொல்லிட்டு நம்ம ரஜினி சார் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு. அதனால் உங்களை ரொம்ப அன்பாகவும் கேரிங்காகவும் பார்த்துக்கிற எந்த ஒரு ரிலேஷனாக இருந்தாலும் சரி, அது எப்பயும் ஹாப்பியாக பார்த்துங்க. நாளைக்கு இன்னொரு லவ் ஸ்டோரியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பை.